Hello everyone, welcome back to our YouTube channel Talk and Mock. Thanks for being here. If you are channel first time varinga na channel subscribe pannikonga, notification enable pannikitinga na nam eppa videos upload pannalum ungalku notifications vandrum. Adhe maadhiri Talk and Mock abdinga Telegram channel, quiz group, discussion group irukku, ungala join pannikitinga na indha mari videos kaana updates and PDFs ellame ungalku anga kadaikum. Inikku vandu nama 22nd of July nudaiya editorial words paaka porom. அதுக்கு முன்னாடி சாரோட அனகாடமி ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனகாடமியில் சார் போடுற கிளாஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அனகாடமியில் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஆஃபர் போயிட்டுருக்கு, 20% ஆஃபர். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, 12 AM முடியுது. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது நரேஷ்டன் அப்படிங்கிற கூட நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய டாப் பேச்சஸ் எல்லாமே லான்ச் ஆயிருக்கு. ரியல் டைம் இன்ட்ராக்ஷனோட டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆஸ்கே டவுட்ன்ற ஃபீச்சர் மூலமாக நீங்கள் செஷன் டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ரெக்கார்டட் செஷன்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். டெஸ்ட் சீரீஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. செக்ஷனல் டெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வேர்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வேர்டு ஹவுண்ட் இஸ் அ வேர்பு டு ஃபாலோ அண்ட் டிஸ்டர்ப் சம்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யாரோ ஒருத்தவங்கள தொடர்ந்து பின்தொடர்ந்து போய் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது அப்படிங்கிறது ஹவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெனி ஃபேமஸ் பீப்புள் கம்ப்ளைன் ஆஃப் பீயிங் ஹவுண்டட் பை தி ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ஃபேமஸான பீப்புள் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் மீடியா ப்ரெஸ் அப்படிங்கிறவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ நிறைய பீப்புள் வந்து ஃபேமஸான பீப்புள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்களை வந்து பின்தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறாங்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ப்ரெஸ் அப்படிங்கிறது தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான சினானிம் வந்து பாதர், ட்ரபிள், அனாய், சேஸ், ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஹவுண்ட் அப்படின்னா பின்தொடர்ந்து போய் தொல்லை கொடுக்கறது அப்படிங்கிறத ஹவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிவியல் இஸ் அன் அப்ஜெக்டிவ் லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் நாட் வர்த் கன்சிடரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முக்கியத்துவம் கொடுக்காதது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சாதாரணமான விஷயமாக பார்க்குறது இல்லைனா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப சாதாரணமாக இருக்கிறத ட்ரிவியல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இன் தி ஒர்க் பிளேஸ் இஸ் நாட் அ ட்ரிவியல் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சின்ன விஷயமோ இல்லை நம்ம கன்சிடர் பண்ணாமல் விட வேண்டிய விஷயமோ கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான சினானிம் வந்து அன்இம்பார்ட்டண்ட், அன்இன்சிக்னிஃபிகண்ட், அன்கான்சிக்வன்சியல், மைனர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ட்ரிவியல் அப்படின்னா வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமாகவோ இல்லை இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயமோ அப்படிங்கிறது தான் வந்து ட்ரிவியல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அப்சர்ட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் நாட் அட் ஆல் லாஜிக்கல் ஆர் சென்சிபிள் ரிடிகுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லாஜிக்காக இல்லாத, சென்சிபிளாக இல்லாத, சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அப்சர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் இட் இஸ் அப்சர்ட் ஃபார் தி கவுன்சில் டு கட் டாக்ஸஸ் வித்தவுட் ப்ரப்போசிங் அனதர் வே டு ரெய்ஸ் மணின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த கவுன்சில் வந்து டாக்ஸை குறைக்கிறாங்க, ஓகே, ஆனால் மணியை ரைஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு வே ஃபைன் பண்ணாமல் டேக்ஸை குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து லாஜிக்காகவே இல்லை அண்ட் சென்சிபிளாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு ஆல்டர்னேட் பண்ணிட்டு தானே இன்னொரு விஷயத்த நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். ஸோ அது லாஜிக்கலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான சினானிம் வந்து ஸ்டூபிட், ஃபூலிஷ், சில்லி, பாயிண்ட்லெஸ், சென்ஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்சர்ட் அப்படின்னா வந்து லாஜிக்காக இல்லாத, சென்சிபிளாக இல்லாத விஷயங்களை சொல்கிறதுக்கு அப்சர்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இனோக்யூஸ் இஸ் அன் அப்ஜெக்டிவ் நாட் மென் டு காஸ் ஹார்ம் ஆர் அப்செட் சம்படி. அதாவது யாரையுமே வந்து ஹார்ம் பண்ணாமல், கஷ்டப்படுத்தாமல், மனசு நோகாமல் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி சொல்லலாம். யாருக்கும் வந்து ஹார்ஷாக பேசி கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது இனோக்யூவஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஐ மேட் அன் இனோக்யூவஸ் ரிமார்க் அபவுட் டீச்சர்ஸ் அண்ட் ஷீ காட் ரியலி ஆங்கிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டீச்சர்ஸை பற்றி அவங்க வந்து வருத்தப்படாத மாதிரியோ இல்லை டீச்சர்ஸை ஹார்ம் பண்ணுற மாதிரியோ நான் எதுவுமே சொல்லலை, ஆனால் ஷி காட் ஆங்கிரி, ரியலி ஆங்கிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கோவப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இதுக்கான சினானிம் வந்து ஹார்ம்லெஸ், சேஃப், நான் டேஞ்சரஸ், நான் பாய்சனஸ், நான் டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனோக்யூவஸ் அப்படின்னா வந்து கஷ்டம் கொடுக்காமல், யாருக்கும் மனசு நோகடிக்காமல் நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து இனோக்யூவஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்குவாஷ் இஸ் அ வேர்பு
to say that an official decision is not longer true or legal. இதாவது ஒரு சட்டப்படியான விஷயங்களை வந்து அது இனிமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியும், இல்லை அது லீகல் கிடையாது, சில விஷயங்கள் வந்து லீகல் கிடையாது அப்படின்னு சொல்கிறதும் சரி, சில லீகலான விஷயங்களை ஒஃபீஷியலாக இல்லை இனிமேல் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதையும் குவாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் தி கம்பெனி மூவ்ட் குவிக்லி டு குவாஷ் ரூமர்ஸ் ஸ்பெக்குலேஷன் தட் இட் ஈஸ் லாஸிங் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனி வந்து மணியை லாஸ் பண்ணிகிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து லீகல் கிடையாது, அது ஒஃபீஷியலோவோ இல்லை அது வந்து பொய், அது செல்லாது, லீகல் இல்லை அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இதுக்கான சினானிம் வந்து கேன்சல், ரிவர்ஸ், ரிப்பீல், ரிவோக், வித்ட்ரா, டேக் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குவாஷ் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் இதுக்கு மேலே இருக்காது அப்படிங்கிறத ஒஃபீஷியலாக சொல்கிறது, இல்லைனா அது ஒஃபீஷியலான விஷயமே இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் வந்து நம்ம குவாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹவுண்ட் அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நம்ம வந்து தொல்லை கொடுக்கறது அப்படிங்கிறத, பின்தொடர்ந்து போய் தொல்லை கொடுக்கறது அப்படிங்கிறத ஹவுண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிவியல் அப்படின்னா ரொம்ப சின்ன விஷயமாகவோ ரொம்ப பெருசாக கன்சிடர் பண்ணாமல் ரொம்ப சின்ன விஷயம், சாதாரணமான விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் ட்ரிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்சர்ட் அப்படின்னா வந்து ஒரு லாஜிக்கலாகவோ சென்சிபிளாகவோ இல்லாத, சம்பந்தமே இல்லாத, அபத்தமாக இருக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கு அப்சர்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இனோக்யூவஸ் அப்படிங்கிறது வந்து அப்ஜெக்டிவ், என்னென்னா யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் ஹார்ம் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லை ஹார்ம் பண்ணுற மாதிரி நடந்துக்காமையோ இருக்கிறத இனோக்யூவஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனசு நோகாமல் நடந்துக்கணும் அப்படிங்கிறத அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு குவாஷ் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு டெசிஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ வந்து இதுமே இன்றைக்கி இதுக்கு மேலே வந்து ஃபாலோ ஆகாது அப்படிங்கிறதையும் சரி, அது லீகல் கிடையாது இதுக்கு மேலே அப்படிங்கிறதையும் சரி சொல்கிறத குவாஷ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் பண்ணிக்கான வேர்ட்ஸ். தேங்க்யூ.